குறைந்த விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்யவும் அக்சசரிஸ் வாங்கவும் வால்ரஸ் ரோடில் உள்ள AK-47 வாங்க. எங்க அப்பா பிஏ கணேசன், திருப்பூரை சேர்ந்த ப்ரொடியூசர். அவரு ஃபர்ஸ்ட் படமே மன்னர் வகைரா ப்ரொடியூஸ் பண்ணு. விமல் அவரோட சேர்ந்தவங்க தான் எங்க அப்பாவை இருந்த சினிமா ஆசையை யூஸ் பண்ணி அவரை எப்படியாவது சினிமா ஃபீல்டுக்கு இழுக்கணும்னு அவரை கொண்டாந்து இதுக்குள்ளே விட்டாங்க. 5 கோடி ரூபா படத்தோட பட்ஜெட், ஆனால் நீங்கள் 1.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் சினிமா ஃபீல்டில் ப்ரொடியூசர்ஸ் ஃபினான்ஸ் மூலமாக உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், படத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அவரை இன்வெஸ்ட் பண்ணி படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. பட்டுக்கோட்டையில் 2015 இதுக்கான ஷூட்டிங் எல்லாம் நடந்துச்சு. அப்போ சில ப்ராப்ளம்ஸ்னால ஷூட்டிங் வந்து அதுக்கு மேலே கண்டினியூ ஆகாமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா படத்தையே ட்ராப் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் விமல் சார் வந்து என்னோடய ஃப்யூச்சரே இந்த படம் தான், இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நான் வேறு ஆளுங்க மூலமாக படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட படத்தை கடைசியில் செட்டில் பண்ணுறதா சொல்லிவிட்டு படத்தை கண்டினியூ பண்ணாங்க. படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற டைமில் எங்கள் அப்பா படத்தை கேட்டதுக்கு வந்து அவர் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால எங்கள் அப்பா ஏற்கனவே ப்ரொடியூசர் கவுன்சிலில் பணத்தை திருப்பி கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அவருக்கு சரியான ஆன்சர் கிடைக்காதனால திரும்ப கோர்ட் மூலமாக அப்ரோச் பண்ணி விமல் சார்கிட்ட பணத்தை திரும்ப கேட்டாங்க. இல்லை விமல் சாரும் கோர்ட்டில் வந்து மெமரண்டம் ஆஃப் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லி அவருக்கு கால் ஷீட் தர்றதாகவும் ப்ளஸ் படத்தோட அதர் லாங்குவேஜஸ் டப்பிங் ரைட்ஸ் எல்லாம் தர்றதாகவும் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் கடைசியில் வந்து டப்பிங் ரைட்ஸை எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து அவரே வேற ஒருத்தருக்கு விற்றுட்டாரு. ரெண்டாவது இன்னும் எங்களுக்கு டேட்ஸும் தரல, பணமும் வரல. இந்த சூழ்நிலையை எங்கள் அப்பா வந்து கொரோனானால இந்த மாதிரி நிறையா அவருக்கு கொரோனாங்கிறத விட இந்த மாதிரி மன உளைச்சல் தான் அதிகம். அதில் வந்து 2020 அவர் இறந்துட்டார். இப்போ நானும் என் சிஸ்டர் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாமே சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. வெளியே நிறையா இடத்துல இந்த மாதிரி பணம் கொடுத்ததில் எங்கள் அப்பாவுக்கு நிறைய கடன் தொந்தரவு ஆனதுனால நாங்கள் எங்கள் சொத்தெல்லாம் விற்று தான் வந்து பணத்தெல்லாம் திரும்ப கட்டிகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு இவருக்கு கொடுத்த இந்த பணம் ரொம்ப முக்கியமானது, அவசியமானது கூட. எப்படியாவது அதை திரும்ப வாங்கி தர சொல்லி தான் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கேட்டிருக்கோம். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எப்படியாவது வாங்கி தரணும் விமல் சார் கிட்ட. ஏன்னா எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்லாம் பெருசாக இல்லை, நானும் என் சிஸ்டர் மட்டும்தான். யாராவது நீங்கள் மீடியா தான் சப்போர்ட் பண்ணி எப்படியாவது எங்களுக்கு வாங்கித்தரணும். ஆமாம் சார். இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டு மூலமாக அவர் அப்ரோச் பண்ணலான்னு நினச்சோம். அவரும் அவர் ஃப்ரெண்டும் வந்து திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு வந்து அவரை பேச வைக்கிறேன், அவர் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு, அவர் நல்லவர் அப்படின்னு நிறையாலாம் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் நான் விமர்சனம் கிட்டே பேச கூட கிடையாது. அவர் எங்களுக்கு எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு கால் கூட நான் இது வரைக்கும் பேசினது கிடையாது. அவர் எங்களுக்கு ஆறுதலாக எங்கள் அப்பா இறந்ததுக்கு கூட அங்கிருந்து யாரும் வந்து கேட்கல. ப்ளஸ் இந்த பணத்தை பற்றி எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு அவர் தரல. சிங்காரவேலன் சார் வந்து எங்கள் அப்பா இருக்கும்போது அடுத்த படத்தை கண்டினியூ பண்ணுறவரா தான் எங்களுக்கு அறிமுகமானார். அவருக்கும் எங்களுக்கும் இப்போது பெரிய கனெக்ஷன்லாம் கிடையாது. அவர் எப்படியாவது எங்கள் அப்பா இறந்தப்போ எங்களுக்கு கேட்குறதுக்காக கால் பண்ணார். வருத்தமாக இருக்குமா, நானும் என் பிரச்சனையில் தான் இருக்கேன், எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு தான் அவரும் சொன்னார். அவருக்கும் இன்னும் பணம் கிடைக்கலையா, எங்களுக்கும் இன்னும் கிடைக்கல. அவர் பிரச்சனை வேற. அவருக்கும் அது வந்து அவர் சொல்றது அவர் கொடுத்த பணத்தை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. இல்ல, அதாவது பணத்தை திரும்ப வாங்கணுங்கிற ரீதியிலதான் அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம். மற்றபடி எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க அப்பா முதல்ல போட்ட 1.5 கோடி அது அதை மட்டும் எங்களுக்கு திரும்ப, அதுக்கு வந்து அவர் ரைட்ஸு 90 டேஸ் மொத்தமாக 1,73,78,000 வந்து கேரண்டி கொடுத்துருக்காரு விமல் சார் கோர்ட் மூலமாக. அதை மட்டும் எங்களுக்கு திரும்பி தாங்கங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அதை அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணார் சார். ஃபஸ்ட்டு நிறைய பிஸ்னஸ் எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. ரியல் எஸ்டேட் இருக்குது, அங்கே பில்டிங்ஸ் ரெண்ட்டுக்கெல்லாம் விட்டுருந்தாரு. அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கூட இருந்தது, அதை கூட எங்கள் அப்பா இறந்தோன்னே கடன் நாளாக நாங்கள் கொடுத்துட்டோம். இது லேப் லெட்டர் அவரோட, எங்கள் அப்பாவுக்கு அவர் டப்பிங் ரைட்ஸ் கொடுத்தாரு அதுக்கான லேப் லெட்டர்.